ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் வல்குனோ அவளை இந்த உலகம் அழிவை தான் சந்திச்சிருக்கு, இப்போ முத முறையாக ஆக்கத்தையும் சந்திச்சிருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். பொதுவாகவே ஜப்பான் வந்து 6000 மேற்பட்ட ஐலாண்டால் உருவானது. அதுபோக 421 தடை செய்யப்பட்ட ரிமோட் ஐலாண்டும் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இப்போ ஒன்று புதுசாக ஆட இருக்குது. சயின்டிஸ்ட் இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கடலுக்கடியே ஏற்பட்ட ஒரு வல்குனோ வெளிப்பாடு தான் இது வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோலேருந்து 1200 கிலோமீட்டர் சவுத் சைடில் பசிபிக் ஓசனுக்குள்ளே கிரியேட் ஆயிருக்குது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி 1904லையும் 1914லையும் 1986லையும் உருவாச்சு. ஆனால் காலப்போக்கில் அது வந்து அழிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ உருவாகிருக்கிற இது வந்து அப்படி அழியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வல்குனாவில் உருவானனால அடியிலேருந்து வெடிச்சு இன்னும் வெடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நிறையா லாவா வந்து மேலே செட்டில் ஆகுது. இந்த லாவா வந்து ஒரு ஹார்ட் ஷெல்லாக வந்து உருவாகியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டியூரபுளாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அழியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஜப்பானுடைய கோஸ்ட் கார்டு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து 1 கிலோமீட்டர் டயாமெட்டில் கிரஷன் ஷேப்பில் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுபோக இன்னும் அந்த வல்குனம் வெடிச்சிக்கிட்டே இருக்கிறனால ஸ்மோக்கும் ஆஷும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் காமன் பீப்புள் அதை விசிட் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வெடிச்சிக்கிட்டே இருக்கனால இன்னும் மோர் லாவா வந்து மேலே செட்டில் ஆகி இப்போ அந்த இருக்கிற அந்த 1 கிலோமீட்டர் வந்து இன்னும் அதிகமாகி கிட்டத்தட்ட அந்த சென்ட்ரல் கேல்டரை மொத்தமாக தண்ணிக்கு மேலே வருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அவங்க இன்னமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.